ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கடாயில் அது நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆன ஒன்று இதில் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுங்க தேவையான அளவு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌனான ஒன்று இது கூடயே திராட்சையை ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு திராட்சை கோல்டன் ப்ரவுன் ஆனவுடனே இதை வந்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சிருங்க அடுத்ததான் மீதி இருக்கிற நெய்யில் ஒரு கப் ரவை போட்டு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக ஆயில் ஊற்றிக்கிறதே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதிலேயே ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் இல்லைன்னா ரெண்டரை கப் ஊற்றிக்கலான் வாட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இதில் கேசரி பவுடர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வாசத்துக்காக ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் ஏலக்காயை தட்டியும் ஆட் பண்ணல இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணும் தண்ணி நல்லா கொதிச்சதும் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வேக விடணும் கெட்டி விழாமல் இருக்க கிளவிக்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கடைசியாக வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுவையான கேசரி நமக்கு தயாராயிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்